சீனாவில் பரவி வரும் கொரோனா வைரஸ் ஏன் இதை கண்டு மக்கள் பயப்பட வேண்டும்? உலகையே அச்சுறுத்தி கொண்டிருக்கிற கொரோனா வைரஸ் மக்கள் மத்தியில் கடும் அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. சீனாவில் உருவாகி பரவி வரும் புதிய வகை கொரோனா வைரஸ் பாதிப்புக்கு சீனாவில் இதுவரை 20 மேலானோர் பலியாகியுள்ளனர். ஊஹான் மாகாணத்திலிருந்து பரவி வரும் இந்த வைரஸினால் சீனாவில் 13 நகரங்களில் சுமார் 41 மில்லியன் மக்களின் அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த கொரோனா வைரஸினால் இன்னும் நெருக்கடி நிலை ஏற்படவில்லை என்று உலக சுகாதார மையம் தெரிவித்தாலும், இந்த வைரஸ் தொற்றிற்கு ஆளானவர்கள் அமெரிக்கா, கொரியா, ஜப்பான், சிங்கப்பூர், தற்போது ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளுக்கு சென்றுள்ளதால் ஆங்காங்கே கண்காணிப்புகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. கொரோனா வைரஸ்கள் விலங்குகளிடமிருந்து மனிதர்களுக்கு தொற்றும் ஒரு வகை வைரஸ் என்று கண்டறியப்பட்டுள்ளது. இந்த வைரஸ் காற்றின் மூலமாக பரவுகின்றது. வைரஸ் பாதித்த மனிதர்களின் உமிழ்நீர், தும்மல் மூலமாகவும், இவர்களுக்கு கை கொடுத்தல் போன்ற உடல் ரீதியான தொடர்புகளினாலும் மற்றவர்களுக்கு பரவுகிறது. அல்லது இந்த வைரஸ் ஏதோ ஒரு இடத்தில் இருக்க அந்த இடத்துடன் உடல் ரீதியாக தொடர்பு ஏற்பட்டு நாம் நம் வாய், கண், கை போன்றவற்றில் கைகளை வைக்கும் பொழுது பரவுவதாக கூறப்படுகிறது. தலைவலி, சளி, இருமல், தொண்டை கட்டு, காய்ச்சல், கடும் தும்மல், களைப்பு, இதோடு கடும் ஆஸ்துமா, நிமோனியா, பிராங்கைட்ஸ் எனப்படும் மூச்சுக்குழாய் அலர்ஜி ஆகியவற்றை நோய் அறிகுறிகளாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் கொரோனா வைரஸின் அனைத்து கிளினிக்கல் அம்சங்களும் இன்னும் உறுதி செய்யப்படவில்லை என சொல்லப்படுகின்றது. இந்த வைரஸிற்கு எதிரான வாக்சின்கள், மருந்துகள் இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை என்பதுதான் மக்கள் அச்சப்படுவதற்கான முக்கிய காரணம். மேலும் காணொளிகளை காண தமிழ் விஷன் HD சப்ஸ்கிரைப் செய்வதோடு கீழுள்ள பெல் பட்டனை அழுத்தி அப்டேட்களை உடனுக்குடன் பெற்றுக் கொள்ளுங்கள்.